Hi friends, welcome to my channel. In my channel, வந்து subscribe பண்ணிக்கங்க, share பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம வந்து பசலை கீரை செய்வது எப்படின்னு பாப்போம். பசலை கீரை இது வந்து எங்க வீட்டு தோட்டத்திலே வச்சோம். நான் மொட்டை மாடி வச்சிருக்கோம். இது வந்து பொடி பொடியா இருக்கும். அது பிச்சு கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு செய்யலாம். வாணல் வச்சுக்கோங்க, கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு வதங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். கீரை போட்டு நல்லா வதக்கிடலாம். கீரை நல்லா இதிலே வெந்துடணும். நல்லா சுருண்டு வெந்து வரணும். இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வதங்கி வந்துருச்சு. நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிடலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா முட்டை நல்லா வெந்து வரணும். இந்த கொழ கொழப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா புல புலன்னு வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தரப்பசலை கீரை ரெடி.